வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு வெந்தய கஞ்சி. அந்த கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 20 பல்லு எடுத்து வச்சிருக்கேன். அரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரிசியில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கஞ்சியில் உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கஞ்சி ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுடு தண்ணி இதில் தேவையான அளவு ஊற்றி மத்தால மசிச்சுக்கலாம். சூப்பரான கஞ்சி ரெடி. இந்த ஃபீவர் கோல்டு ஏதாவது இருந்ததுன்னா இதை குடிச்சிங்கன்னா எல்லாம் டக்குன்னு பறந்து போயிடும். இப்போ நம்மளோட சூடான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.